டாடா கம்பெனி ஒன்று இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பல. அது வந்து செபி கவர்ன் பண்ணுறது. டாடா ஏமாற்ற மாட்டான் நம்மளுக்கு தெரியும். நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது தெரியாத கம்பெனியில் சீட்டை கட்டிவிட்டு சடதம் கட்ட சொன்னார்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. அதனால் சீட்டை பற்றி எனக்கு தெரியாது, அது உங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஒரு 5000 ரூபா வந்து சீட் போடுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கலாமா இல்லை சீட்டு மாதிரி கட்டலாமா? எனக்கு இன்னும் நான் விஷயத்தை சொல்லிடுறேன். என்னோட அனுபவத்தில் பல நகைக்கடைகள் மூடியிருக்கு, பெரிய பேர் வாங்கின கடைகள்லாம் மூடியிருக்கு. மூணு விஷயம் இருக்குது, ஒன்று ரிசர்வ் பேங்க், ஒன்று செபி, மூணாவது ஐஆர்டிஐ இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ஆர்பிஐயோ செபிலையோ இந்த கம்பெனி இருக்குன்னா நீங்கள் நம்பி பணம் கட்டலாம். நம்மளுக்கு வந்து நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது தெரியாத கம்பெனியில் சீட்டை கட்டிவிட்டு சடதம் கட்ட சொன்னார்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. அதனால் சீட்டை பற்றி எனக்கு தெரியாது, அது உங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். எனக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்கிற 1 கிலோமீட்டர்லேயே 1.5 கிலோமீட்டர்லேயே போன 20 வருஷத்தில் 10 கம்பெனிக்கு தங்க கடை மூடி நான் பார்த்துருக்கேன். அதனால் நான் வந்து போய் ஒரு தங்க கம்பெனியில் சீட்டு கட்ட மாட்டேன். அப்போ வந்து சீட்டாக வாங்குறத விட ஃபிசிக்கலாக எடுக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட சின்ன அமௌண்ட்டு சேர்க்கணும் கோல்டில் நீங்கள் நினச்சிங்கன்னா கோல்டு பீஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது 61 மில்லிகிராம் தங்கம். நீங்கள் 63 ரூபாய்க்கு கூட அதை வாங்கலாம், 62 63 இன்றைக்கி விலை. ஸோ இந்த கோல்டு பீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு போனீங்கன்னா ஒரு பவுன் சேர்ந்த அப்புறம் அதை விற்றுட்டு கேஷ் உங்கள் பேங்க்குக்கு வரும், டேக்ஸும் மேக்கிங் சார்ஜஸும் போட்டு நீங்கள் கோல்டாக வாங்கிக்கலாம். இதில் நம்ம பேசிக்காக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா எமர்ஜென்சி ஃபண்டுனு சொல்லிட்டு மாதம் மாதம் ஒரு காசு எடுத்து வைப்போம் சார். எமர்ஜென்சி பண்ணணும்னா என்ன? இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து திருச்சியை சேர்ந்துவங்க, 5 வருஷமாக மெட்ராஸில் இருக்கீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி பச்சரிசி என்ன விலை வித்துட்டு இருந்தது? ஒரு 32 ரூபா. இன்னைக்கு இப்போ ஒரு 52 ரூபா. 52 ரூபாய்க்கு எங்கே பச்சரிசி கிடைக்குது? தெரியல எனக்கு. நான் அமேசானில் பார்த்து இந்த பேட்டிக்காக பேசிட்டு வந்தபோது பச்சரிசி 90 ரூபா பொன்னி ராரிஸ் ரைட்டுங்களா? 5 வருஷத்துக்கு 40 ரூபா இருந்தது. எமர்ஜென்சி பணத்தை பேங்க்கில் வச்சுருந்தா பணம் கரைஞ்சிரும், ரூபாவோட மதிப்பு இன்றைக்கும் குறைஞ்சிக்கிட்டே போகும், தங்கத்தோட மதிப்பு கூட்டிகிட்டே போகும். அதனால் உங்கள் எமர்ஜென்சி பணத்தை நீங்கள் எப்போதுமே தங்கமாக வச்சுக்கிறது நல்லது. இப்போ அதுதான் இப்போ என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ மாதம் ஒரு 5000 ரூபா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எடுத்து வைக்கிறவங்க அதை அப்படியே கோல்டு பீஸாக போட்டு 1 கிராம் 1 பவுன் சேர்ந்த அப்புறம் அதை நகையாவோ இல்லை காயினாவோ மாற்றி வீட்டில் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ தங்கம் விலை இப்போ வந்து ஒரு குறைஞ்சிருக்கு, வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருக்கிறதுல இன்னொரு 200-300 ரூபா குறையலாம். நீங்கள் இங்கேயே வாங்க சொன்னீங்கன்னா என்னால் சொல்ல முடியாது, அதுவும் தினம் காட்டால் பார்த்து நான் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். 200-300 ரூபா குறையலாம். உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்தால் 500 ரூபா கூட குறையணும். ஸோ அது நேரங்காலம் பொறுத்து இருக்குது. இல்லை இறங்குறது ஓகே சார். இப்போ இந்த மாதம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதத்தில் பெருசாக ஏறுமான்னு எனக்கு தெரியாது. வேற எங்கேயாவது போர் நடந்தால் ஏறலாம். போர் வந்து பைப் டவுன் ஆனால் ஏறாது, ரொம்ப ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த வருஷம் அமெரிக்காவில் ரேட் கட் பண்ணுறச்ச டெஃபினட்டாக ஏறும்.